தலைப்பு இது முடிவா இது ஆரம்பமா இதை சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா முடிக்க வேண்டிய நேரத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமோ அதை சீக்கிரமாக விரைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை சொல்லும்போது இந்த வருஷத்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நினைத்து பார்க்கும்போது ஒன்றில் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் காப்பாற்றி அதிலே நிலைத்திருக்க பண்ணினதினாலே இன்றைய வரைக்கும் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார் என்ற ஒரே ஒரு கேள்வியில, என்ன துன்பம் வந்திருந்தாலும், என்ன பசி வந்திருந்தாலும், என்ன பட்டினி வந்திருந்தாலும், என்ன நாசம் மோசம் வந்திருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்ததினாலே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவள் நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அரசியல்வாதிங்க உலகம் எங்கும் இருக்கிறவர்கள் ஒன்றுதான் சொல்றாங்க, என்னன்னா கடந்த 2 வருடங்களாகவே கல்வி பாதிக்கப்பட்டிருச்சு, பெரிய அளவில் பிசினஸ் பாதிக்கப்பட்டிருச்சு, வேலை வாய்ப்பு போயிடுச்சு, வறுமை தாண்டவம் ஆடுது, ஏராளமான விலைவாசி ஏறிடுச்சு, உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க ஏராளமானாங்க, கோடிக்கணக்கான பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த 2 வருஷத்தையும் தள்ளிடுங்க, 2 வருஷத்தையும் தள்ளிடுங்க, இதை ஒரு கணக்கிலேயே எடுக்காதீங்கன்றாங்க. ஆனா வரலாறு அப்படி ஆரம்பிக்கல. வரலாறு ஆரம்பிக்கும் போது 0 அப்படின்ற ஒரு இயர் கிடையாது, 0 என்கிற இயர் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒன்னு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அல்லது கிறிஸ்துவுக்கு பின்னாடி. கிறிஸ்துக்கு பின்னாடின்னு சொல்லும் போது ஒன்று கூடிக்கிட்டே தான் போனுச்சு. ஆமே. ஏஸ் கிறிஸ்துக்கு பின்னாடின்னு சொல்லும் போது ஒரு கூட்டல் கணக்கில் தான் அது வந்து கொண்டே இருந்தது. எனவே கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களுக்கு 1 வருஷத்தை தள்ளிவிட சாதாரணமாக முடியாது. அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை சிலருக்கு சில பாதிப்பு, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, என்னுடைய போராட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை போலீஸ்கிட்ட போய் சொல்லி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும், ஒரு நாள் ஒரு பேப்பரில் அப்படி போடுறது, போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே அதை ஒருத்தர் போய் சொன்னார், போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களாம்ல, அது என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படி, அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா மாமூல் தான் பாதிக்கும் அப்படின்னார் அவர். அவ்வளோதான் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு. சரி, நம்முடைய நீதியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்ட போனால், நீதிபதி ஒருத்தன் போய் உடனடியாக எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு நீதி அரசர்கிட்ட கேட்ட உடனே, என்ன தாம்பா அப்படி பிரச்சனை அப்படின்னு, 1 வருஷமா என் மனைவி என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு. அடப்பாவி, நீ எவ்வளோ பெரிய பாக்கியவான், நீ அவளுக்கு கோயில் கட்டியில் நீ கும்பிடணும், ஒரு நாள் என் வீட்டை வந்து பாரு, அப்போ நீ உண்மையாகவே நீ எவ்வளோ பாக்கியவான் நினப்ப அப்படின்னு, போயா அப்படின்னு நீதி அரசர் என்ன பாடுபட்டாரோ அவர் அதை சொன்னார். அதுதான் உலகத்தினுடைய காரியங்கள். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வருஷம் நாம் சந்திக்காத பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் வறுமை, போராட்டம், விலைவாசி, வேலை வாய்ப்பின்மை, இப்படி எத்தனையோ வந்துறதாலும் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது, அவங்களுக்கு வியாதியே தெரியாமலும் ஆனாலும் குடும்பம் எல்லாம் கொரோனா வந்திருந்த வேதையிலும் கூட ஒன்றே ஒன்று தான், அதிலே சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகிறவனுக்கும் பலன் கொடுத்து செட்டைகளை அடித்து எழும்ப பண்ணுகிற தேவனாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு தத்துவ காரியங்களிலே எல்லாருக்கும் இப்ப அதிகமா தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 வருடம் தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்ததுனால 99% மக்கள் இன்றைக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைக்குள்ளாக தோற்றுவிட்டதை போல சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்று ஒருவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இருந்தாலும் இதை விட
நூறு சதவிகிதம் என்று நீங்கள் எடுக்கிறதை விட 600% இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நம்மை இன்னும் அதிகமாக எடுத்து சென்று தேவனை இன்னும் புதிய வருடத்தில் புதிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போது அந்த நாளில் கிரேக்க தேவதை ஒன்று இருக்கின்றது. அதனுடைய பேர் ஜானஸ். அந்த ஜானஸ்னுடைய முகம் எப்படி இருக்கும்னா ரெண்டு முகம் இருக்கும். ஒன்று கடந்த காலத்தை நோக்கியதாக இருக்கும், இன்னொன்று எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கும். இன்னைக்கு கடைசி செய்தியாக வரும்போது கடந்த காலத்தையும் நாம் நோக்க வேண்டியதாக இருக்கிறது, எதிர்காலத்தையும் நாம் நோக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வரும்போது ஒரு வசனம், தேவனை நோக்கி பார்க்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்பதை நிரூபித்து காண்பிக்கிற இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு வசனம் ஏராளம் இருக்கிறது. ஒரு வசனம், 1 சாமுவேல் 30:6 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த வசனம் பல தடவை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் ஒரு நீரூற்று, எப்பொழுதும் புதுமையானது, எப்பொழுதும் புதிதானது, எப்பொழுதும் சுவை மிகுந்தது. ஆழங்களில் நம்மை நடத்துகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? அந்த சம்பவம் என்ன? சும்மா இருந்தவங்களா? அவனோடு கூட நெருக்கமாக இருந்தவர்கள் 600 பேர். அவர்களை படை வீரர்களாக படையாக மாற்றினது இந்த தாவீது. அவன் வாழ்க்கையில இவர்களோடு போய் ஒரு தடவை கூட தோல்வியை பார்த்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கு சந்தித்த தோல்வி, அன்றைக்கு சந்தித்த அந்த காரியம் எல்லாருடைய மனதையும் உடைய பண்ணி 600 பேரும் அவனை கல்லெறிஞ்சு கொன்னுட்டு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவணும் அப்படின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்து கொடுத்தது. இது என்ன சம்பவம்? இது என்னன்னா, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தாவீதால சவுலினுடைய அட்ராசிட்டிய, அவனுடைய அட்டகாசத்தை, அவனுடைய கொலை வெறிய அவனால என்ன பண்ண முடியல, அவனால தாங்கிக் கொள்ள முடியல. இவனை சுத்தி 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 இவனை கொலை செய்யணும் கொலை செய்யணும். இவன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் கூட, எத்தனையோ தடவை சவுலையே காப்பாத்தினாலும் கூட, இவனை கொலை செய்யணும் சுத்தி சுத்தி வரும்போது இவன் நினைச்சான், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லி அவனுடைய எதிரியாயிருந்த பெலிஸ்டியர்களோடு கூட, காலம் காலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளாய் இருந்தவர்கள் பெலிஸ்டியர்கள். ஆனால் அந்த பெலிஸ்டர்களுடைய தலைவனாய் இருந்த ராஜாவாய் இருந்த ஆகீசோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறான். எதிர்பாராத திருப்பம். இப்ப அங்க போயிட்டா என்ன தேட மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் இப்பொழுது பெலிஸ்டரோடு போன போது அவன் நடிச்ச நடிப்பை பார்த்துட்டு, அடே இந்த பைத்தியத்தை எங்கேயாவது தனியாக கொண்டு போய் சேர்த்துருங்கடா அப்படின்னு சொல்லி ஆகீஸ் வந்து அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். அது பேர் சிக்லாக். அந்த இடம் பேரு சிக்லாக். அந்த இடத்துல இவன் ஒரு நாள் இல்லை, 1 வருஷம் 4 மாதம் அவன் அவனுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் இந்த 600 பேருடைய குடும்பத்தோடு கூட தங்கி இருக்கிறார். இந்த தாவீது நல்லவன் கிடையாது. இந்த தாவீது நல்லவன் கிடையாது. இவ்வளோ அழகா பேசிவிட்டு கடைசியில் தாவீது நல்லவன் கிடையாதுன்னு இவ்வளோ தூரம் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இவன் அங்க வாழ்றதுக்கு எடுத்த முயற்சி என்பது நல்ல முயற்சி கிடையாது. என்ன பண்ணனா அப்படின்னா, அங்க கொஞ்சம் பேரு கெஸ்ரியர் கெசூரியர் அப்படின்னு சொல்லி அமலேக்கியர் என்கிற சில கூட்டம் இந்த பெலிஸ்டருக்கு விரோதமாகவும் இருந்தது. இப்ப இவன் இந்த படைகளை எடுத்துட்டு போய் இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஊரை பார்த்து அந்த ஊர்ல எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு இரவுல திடீர் என்று அவர்கள் மேல படை எடுத்து அவங்களை அத்தனை பேரையும் வெட்டி கொன்னு புதைச்சிட்டு அந்த வீட்டை எல்லாம் கொளுத்திட்டு அவங்கள்ட்ட ஆடு மாடுகள் அவங்க வச்சிருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் கையில என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு வருவான். கவனிங்க, என்னைக்குமே ஆண்டவர் பார்க்கலன்னு நினைக்கவே முடியாது. ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் கர்த்தர் அல்ல,
இஸ்லாமியருக்கும் அவர்தான் கர்த்தர், இந்துக்களுக்கும் அவர்தான் கர்த்தர், எல்லா ஜனத்துக்கும் உண்டாக்கின ஒருவர் உண்டனால் அவர் நீதியுள்ள நியாயாதிபர். அந்த நியாயத்தை, அவர்களுடைய நியாயத்தை இவன் கையிலே கேட்க விரும்புகிறார். அவர் நீதியுள்ளவர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வேதம் பச்சைய பச்சைன்னா சொல்லுது, பச்சையா சொல்லுது. அவன் செஞ்ச அந்த தவறு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னே ஒண்ணு, நாம கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிட்டதுனால ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் நீதி உள்ளவர் தான், ஆனால் அதே சமயத்துல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படி கிருபையினாலே நாம் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றவங்களுக்கும் நமக்கும் இல்லை என்னன்னா, கிருபையின் மேலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இந்த காரியம் வரும்போது இவன் என்ன பண்றான், தன்னுடைய வீட்டுல பெண்களை மாற்றிடும், பிள்ளைகளை மாற்றிடும் விட்டு விட்டு எல்லாரும் இப்பொழுது பெலிசியர்கள் சவுல் மேல யுத்தத்தை செய்வதற்கு ஆப்பக் அப்படின்ற ஒரு இடத்துல கூடி வராங்க. அப்படி கூடி வரும்போது இவனும் தன்னை நல்லவனா காண்பிக்கணும், இவனும் அவனுக்கு விரோதி தான், எனவே அந்த யுத்தத்துல பங்கு பெற 600 பேரும் இங்கிருந்து சிக்கலாகல இருந்து 75 மைல் 3 நாள் நடந்து போகணும். அப்படி நடந்து போய் அந்த அவங்க போய் அந்த இடத்தை சேர்ந்த போது அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்க இருக்கிற பெலிஸ்தர்களுடைய பிரபுக்கள் சொன்னாங்க, இவன் எதுக்கு, ஒருவேளை சவுல் நம்ம மேல எதிர்த்து வந்து அவன் யுத்தம் பண்ணும்போது நம்ம முறிந்து ஓடி வரும்போது இங்க இருக்கிற இந்த தாவீது அவன் ஜனங்களை வச்சுக்கிட்டு என்னன்னாலும் எனத்தை தான் என்ன பண்ணும் சேரும், நாளைக்கு இவன் என்ன பண்ணுவான், நம்மளை வெட்டி போடுவான். இவனை குறிச்சு தான் சொல்லப்பட்டிருக்கு, அதுல என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, சவுல் கொன்றது 1000, இந்த தாவீது கொன்றது 10,000 சொல்லப்பட்டிருக்குப்பா, அதனால இவன் வந்து துரோகியா மாற போறான் அப்படின்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த வார்த்தையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு மனுஷனை எதை ரிஜெக்ட்னா, இவன் இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, இவன் நம்மளோடு கூட இருக்க லாய்க்கு இல்லை, இவன் நம்மளை காட்டி கொடுத்துருவான், இவன் இருந்தாலே வேஸ்ட்டு, இவன் இருந்தாலே ஏதாவது நஷ்டம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படுறான். அப்படி ரிஜெக்ட் பண்ணி, இந்த பருப்பா இன்னைக்கு நைட் இருந்துக்கோ, எல்லாரும் உன்னை தான் துத்தி நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை, நீ தேவ தூதன் மாதிரி தான் இருந்த, ஆனாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, காலையில் விடியறதுக்கு முன்னாடி நடைய கட்டு, அபவுட்டன் ஆயிடு அப்படின்னு போகிறாங்க. அப்போ நமக்கு என்ன யோசிப்போம், நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடெண்டாக ஒரு சம்பவம் வருது அப்படின்னு சொன்னால், எதிர்பாராத ஒரு சம்பவம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மகிமை இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நாளில் படையெடுத்து போனால், இந்த நாளிலும் படையெடுத்து கொண்டு போனால், இப்போ ஆப்கானிஸ்தானத்தில் கூட நம்முடைய இந்திய வீரர்கள் ஏராளமான வருஷங்கள் இருந்தார்கள். அதே போல வருஷங்கள் நடக்கும் இந்த யுத்தம். இந்த பிரச்சனை அமலேக்கியர் வந்து இவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் அல்லது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போய் இவன் 4 வருஷம் கழிச்சு வந்தா என்ன நடக்கும், ஊர்ல வந்தா என்ன இருக்கும், 4 மாசம் கழிச்சு வந்திருந்தாலும் என்ன இருக்கும், என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் அவனோடு இருந்தவங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு தேவன் அறிந்தபடியினாலதான் அவனை ரிஜெக்ட் பண்ணதுனால வேகமா திரும்பி வரான். அப்படி வேகமா திரும்பி வந்து சேர்றதுக்கு 3 நாள் ஆகுது. 3 நாள் வரும்போது வெளியில அங்கிருந்து பார்த்த புகை மண்டலமாக காணப்படுகிறது. பயங்கரமான ஒரு புகை மண்டலம். ஓ, சமைக்கிறாங்களா, இல்லப்பா ஊரே பத்தி எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஊர் பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த நிலைமையில போய் பார்த்த போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பிரச்சனை ஒண்ணுதான், அதை சந்திக்கிறவளுடைய நிலைமை வேற. 600 பேரும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு டிஜெக்டடா அவங்க முழுவதும் ஏற்கனவே பெலிஸ்தரும் ஏற்றுக்கொள்ளல, சவுலும் ஏற்றுக்கொள்ளல, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளல, இந்த நிலைமையில நம்ம வந்துட்டோம், இனிமேல நம்ம உயிர் வாழ நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு முதல்ல இவனை கொன்னுட்டு நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு தோல்வியை அவர்கள் எடுத்துக்கொண்டு மறிக்கவும் ஆயத்தமாகிவிட்ட ஒரு நிலைமை. ஆனா ஒருத்தவன் தோல்வி இருந்தாலும் தோல்வியை தோல்வியாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை கர்த்தருக்குள் வைத்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தான், சிச்சுவேஷன் ஒண்ணுதான், ஆனா அதை எப்படி சந்திக்கிறீங்க? கொரோனா கொன்றதை விட பயம் கொன்றது தான் அதிகம். கொரோனா கொன்றதை விட பயம் கொன்றது தான் அதிகம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடனா இருக்கலாம், நாளைக்கு நாம எஜமான மாறலாம், அநேக ஜாதிகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடன் கொடுக்கிறவளா இருக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு ஆண்டவர் நமக்காக நாலு வீடை என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசினஸ்ல விழுந்திருக்கலாம், ஆனா இதை விட மிகப்பெரிய அளவில் தேவன் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார் என்று என்ன நிச்சயம்? தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்வார். நம்பிக்கை தான் வாழ்க்கை அவர்களுக்கு. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிற கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற வரை அவருக்குள்ளே தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டா. ஹல்லேலூயா. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. எப்படி திடப்படுத்தி கொண்டா? என் வாழ்க்கையில நடந்த எதுவுமே வேஸ்ட் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே வேஸ்ட் இல்லை. பட் ஐ எம் டிஃப்ரெண்ட், நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பிறக்கும்போது தாய் தகப்பனாலே தகப்பனாலே வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த போது தான் அவனுக்கு தெரியுது, தாயும் வேஸ்ட்டு தகப்பனும் வேஸ்ட்டு. என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொன்னதுனால தான் அவனை தேடி ஒரு அபிஷேகம் வந்தது. அல்லேலூயா. கர்த்தரை தன் மேய்ப்பராய் கொண்டு விட்டபடியினாலே அவ வாழ்க்கையில ஒன்றுக்கும் அவன் என்ன பண்ணல, குறைவு படவே இல்லை. வாழ்க்கையில் என்னைக்கு நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்களோ, நம்மை வேண்டாம்னு சொல்றாங்களோ, என்றைக்கு மனிதரால் தள்ளப்படுறாங்களோ, அன்றைக்கு மனிதரால் தள்ளப்பட்டதாயினும் விலையேற பெற்ற மூளை கல்லாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த அதை தான் ஆயத்தமாக்கி நம்மை அவர் மேன்மைப்படுத்தும்படி. சகல சாதிகளிலும் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். எனவே தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். அன்னைக்கு வித்தியாசமா என்னன்னா, ஆடுகள் மேய்க்கிறவங்க நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். ஆனா பேய்க்கு வாசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஒரு புல்லாங்கல்ல வச்சுட்டு சிலர் இருப்பாங்க, அந்த புல்லாங்கல்ல வச்சு வாசிக்கிறதா பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரு யாழ் எடுத்து அல்லது இந்த கிண்ணறம்னு சொல்றாங்க அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு வாசிக்கிற ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. இவன் என்னன்னா, வில்லை வளைச்சு அதுல அப்படியே அந்த நரம்புகளை கொண்டு வந்து வச்சுட்டுதான் கிண்ணறம் வாங்க. இதை கொண்டு போய் ஆடுகளுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்தவங்களாம் சொன்ன, பைத்தியன்டாவன், எதை வச்சுட்டு எங்கடா வாசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி வாசிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அரசன் கூப்பிடுகிறான் என்று அரண்மனைக்கு போனான். அன்னைக்கு அவன் வாசிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தின போது அவனை பிடித்திருந்த பிசாசு அலறி ஓடத்தக்கதாக தேவன் அங்கே அவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எங்க? ஆடு மேய்க்கிற இடத்துல. நம்மள ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு நினைச்சீங்களா? அந்த இடத்துல ஆயத்தமாக்கினதுனால தான் அரசனுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற நிலைமையில கொண்டு போய் வைச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை பெரிதாக வரும்போது அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறது தான் வீரம். அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மந்தையில வந்து இந்த சிங்கத்துக்கு என்ன தைரியம்? சிங்கம் வந்து மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போனா நம்ம ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தான் ஓடி வருவோம். என்னது? உயிரை பிடிச்சுக்கிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? உயிரை பிடிச்சுக்கிட்டு. ஆனா இவன் வித்தியாசமா நின்றான். இந்த சிங்கத்துக்கு என்ன திமிரு? என் மந்தையில வந்து எனக்கு முன்னாடியே ஒரு ஆட்டை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி சிங்கம் போன திசையெல்லாம் சுத்தி போய் சிங்கத்தை கண்டுபிடிச்சு சிங்கத்தை அடிச்சு வாய கிழிச்சு போட்டு ஏன் ஆடுறா அப்படின்னு இழுத்துட்டு வந்ததுனால தான் கர்த்தர் பிரதான மேய்ப்பர் அவனுடைய சந்தை இதில பிறக்கும்படி கர்த்தர் வாயிட்டார். தாவீதின் ஊரில பிறக்கும்படி வாயிட்டார். கரடி. இன்னைக்கும் பாலஸ்தீனால கரடிகள் உண்டு. ஒன்னு படி நின்றுச்சுன்னா 10 அடி 12 அடி இருக்கும், நம்மளை விட டபுள் மடங்கு அப்படி இருக்கும். கத்தரிச்சு சிங்கங்கள் கண்டு பயந்து ஓடும். ஆனா இதுக்கு என்ன திமிரு? இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதான் அடிச்சு ஏறி அடிச்சதுனாலதான் அன்னைக்கு எல்லாருமே கோலியாத்துக்கு பயந்து பதுங்கி போன வேலையில அவன் சிறுவனா இருந்தாலும் இவன் யாரு, இவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாத இவன் வந்து தேவனுடைய ஜனங்களை இப்படி பேசுவதற்கு இவன் யாருன்னு சொல்லி ஏறி அடிச்சதுனாலதான் இன்னைக்கு தாவீது என்கிற ஒருவனை ராஜாவாக உலக கொண்டாடுகிற காரணம் அவன் வித்தியாசமானவன். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டவன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
எல்லாரும் கண்ணை எடுத்து நர நரன் நீ தான் குற்றவாளி, நீ தான் குற்றவாளி நீ சொல்லும் போது அவங்க எல்லாம் சொல்லும் போது ஒருத்தவன் சொன்னதை வச்சுக்கிட்டே, ஒருத்தி சொன்னதை வச்சுக்கிட்டு உன் வாயில்னாலயே வீணாக்கிட்டியே. ஒருத்தன் சொன்னதை வச்சுக்கிட்டு, ஒருத்தி சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் இப்படி கேட்டுட்டான், அப்படி இப்படி கேட்டுட்டாரு, நான் இன்னும் வாழவே முடியாது. 600 பேரை அவ்வளவும் குற்றப்படுத்தி 600 பேரும் கல்லை எடுத்து கொல்லணும்னு நினைக்கிற வேலையில இவன் கண்ணு அவன் கல்லையும் பார்க்கல, அவன் வார்த்தையும் பார்க்கல, அவன் மூஞ்சிய பார்க்கல, அவன் முகத்தை எடுத்து மேல பார்த்தான். இந்த மேகங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சிங்காசனத்துல வைத்திருக்கிறாரு. என்னை என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணி என் பெயரை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் மகிமைப்படுத்துற ஒரு நாள் நிச்சயமா இருக்கிறது. அவர் அழைத்த அழைப்பும் அவர் கிருபையும் அவருடைய வரங்களும் மாறாதவைகள். என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த இடத்துல தேவன் நிறுத்துவாரு. எத்தனை பேர் எனக்கு விரோதமாக இன்னாலும் அவர் என்னை ராஜாவாக சிங்காசனத்தின் மேல் வைப்பா. கர்த்தருக்குள் தன்னை சிடப்படுத்தி கொண்டான். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து சிலர் ரிஜெக்ட் பண்ணி வரும்போது, சிலர் எல்லாரும் பிலிஸ்தர்களால ஏன் இது நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அறியாத ஒரு காரணத்தை வேதம் ஆச்சரியமாய் காண்பிக்கிறது. 1 நாளாகமம் புஸ்தகம் 12:19 வாசிக்கும் போது, 1 நாளாகமம் புஸ்தகம் 12:19 நான் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுது, சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தரனுடைய கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய் சேர்ந்தார்கள். என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 600 பேர் என்ன பண்ண போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இப்பொழுது பெலிஸ்தரோடு கூட இவன் சேரல, இவன் தனியாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு இஸ்ரேல் தேசத்தின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறது இந்த தாவீது தான் என்று உணர்ந்து கொண்ட, ஏன்னா யூத கோத்திரம் மட்டும்தான் தாவீதோடு இருந்தது, இப்பொழுது ஒரு பெரிய கோத்திரமே அவனோடு கூட சேர்ந்து கொண்டது. காரைக்காலில் வந்து நேற்று ஒரு நல்ல ஒரு அருமையான நண்பர் வந்து என்னோடு கூட ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இந்த காரைக்காலில் வந்த போது இதே கத்தோலிக்க குருமார்கள் என் முகத்துக்கு நேர கால் மேலே காலு போட்டு சுருட்டை பிடிச்சிக்கிட்டு, நீ எல்லாம் பைபிள் தூக்கிட்டு ஏன் வர, பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது, நீ என்ன ஏசு ஏசுன்னு பேசுற அப்படின்னு சொல்லி, நீ ரெண்டு பொண்டாட்டிக்காரன், நீ அப்படிப்பட்டவன், நீங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க, அந்த ப்ரோட்டஸ்டன்காரங்களாம் ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசி என் மேலே உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அப்படி இப்படின்னு சொல்லி ஊரு ஊரா துரத்தி அடிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லாம் இயேசுக்கு திருச்சபையே இருக்கு. இன்னைக்கு 1000 கணக்கான மக்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்துல வர்றதுக்கு காரணம் அவருடைய திட்டத்தை மாற்ற ஒருவனாலும் முடியாது. அந்த திட்டம் அங்கேதான் நிறைவேறினது. அவமானப்பட்ட இடத்துலதான் உன் தலைமையில ஒரு அபிஷேகம், உன்னை தலைவனாக உயர்த்தவருகிறது. அந்த வசனம் நான் வாசிச்ச போது, அதே 1 நாளாகமம் அது 22:12 அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனைகளானார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரளான கூட்டம், திரளான கூட்டம். இப்ப நான் விசுவாசிக்கிறதுனா அப்படிதான், ஆண்டவரே திரளான ஜனங்களை நீர் கொடுக்க போகிறேன். கடற்கரை மணலத்தனையான ஜனக்கூட்டம் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரும். அமேன். அல்லேலூயா. 2019 ஏதோ ஒரு கூட்டத்தை வச்சதுனால வந்த ஒரு கூட்டம் அல்ல, இனி அவனோடு கூட சேர்ந்து கொண்டது போல ஏராளமான ஜனங்கள் வருவாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் என்ன பண்ண போறேன், நிரப்ப போகிறேன். ஆமே. விசுவாசம்தான் வாழ்க்கை, விசுவாசம்தான் வாழ்க்கை. இப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30:7 வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுது, தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியாத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்துல கொண்டு வந்து, என்னங்க முக்கியமான நேரத்துல
ஏபோத்து அது இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது முக்கியமான ஒரு நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு அடுத்தபடி உலகத்தில் ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு வியாதின்னு வந்தால் ஒரு டாக்டரை நினைச்சிட்டு போறதை விட, ஒரு பிரச்சனை வந்தால் போலீஸ் நிலத்தில் போறதை விட, ஒரு போராட்டம் சொன்னால் சொந்த பந்தத்துக்கு போறதை விட, ஒரு வறுமை கஷ்டம் என்று வந்துட்டா ஒருவேளை பணக்காரங்க யாருன்னு பார்க்கறத விட, கடன் வாங்க போகிறத விட, எல்லா காரியத்தை விட ஒரு அபியாத்தார் தேவை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஒரு ஆசாரியன் தேவை என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனிடத்துல ஏபோத்து இருக்கு. அவனிடத்துல என்ன இருக்கு? ஏபோத்து இருக்கு. நான் கொஞ்சம் அது சொன்ன புரிஞ்சிச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. என்னன்னா, ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவனுடைய மார்பில் ஒரு ஒரு பதக்கத்தை அணிந்திருப்பான். அதுல 12 கற்கள் இருக்கும், விலையேற பெற்ற கற்கள் இருக்கும். அப்ப அது ஒரு பெரிய மேல் ஆடையாக, அது உள்ள ஆடைகளுக்கு மேல ஒரு வெளி ஆடையாக, அது கிராண்டாக விலையேற பெற்றதா இருக்கு. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் பலி கொடுக்க வேண்டும். அப்படி பலி கொடுக்க போகும்போது, இப்ப ஆடுகளை வெட்டும் போது ரத்தம் தெளிக்கும். எனவே அந்த ரத்தம் தெளிக்கும் போது இதெல்லாத்திலையும் பாலாக்கிற கூடாது அப்படின்றதுனால, இந்த கசாப்பு கடைக்காரங்க முன்னாடி மேல ஒரு துணியை போடுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி ரெண்டு பக்கமும் அது வர மாதிரி அதுல என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு பேரு ஊரீம் தம்மீம் பேரு. எனவே அதை போட்டிருப்பாங்க. அது எதை காட்டுகிறது என்றால், எனக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கிறது, அதன் இரத்தத்தினால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2:13-14 வரைக்கும் வாசிக்கும் போது, கொலோசியர் 2:13-15 வரை என்னோடு சேர்ந்து வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும், மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு ரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடி எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு, அவைகளின் மேல சிலுவையில வெற்றி சிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது என்னன்னா, நான் அந்த ராணுவத்தை பின்தொடர முடியுமா என்று சொல்லித்தான் இந்த ஏபோத்தை கொண்டு வந்து கேட்டான். கர்த்தர் சொன்னாரு, நீ பின்தொடரு, நீ சகலத்தை என்ன பண்ணுவ, நீ திருப்பி கொள்ளுவாய் என்று. அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான். அவர்களை அவன் முறியடித்து சகலத்தையும் திருப்பி கொண்டான். அப்படி திருப்பி வரும்போது அவன் என்ன பண்ணானா, யூத பிரபுக்கள் 12 பேர் இருக்கிறாங்க, அந்த 12 பேரையும் என்னுடைய நண்பர்கள். அவனுக்கு சொல்றாங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கொள்ளையின் பங்கு. இது என்னது? கொள்ளையின் பங்கு. இந்த வருஷத்துல உங்களை தேவன் என்ன ஆசீர்வதித்தார் என்று எண்ணுகிறதை விட, 2022 சிலுவையில பிசாசு உங்களுக்கு ரோதமா என்னென்ன பண்ணினானோ, எந்த வியாதி, எந்த வறுமை, எந்த கஷ்டம், எந்த போராட்டம், அதையெல்லாம் கொண்டு வந்து செஞ்சானோ, அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து விட்டு, ஆண்டவராகிய கர்த்தர் வெற்றி சிறந்தது உண்மையானது மட்டுமல்ல, அந்த வெற்றியில் நமக்கு பங்கு கொடுக்க விரும்புகிறார். அவன் பங்கு கொடுத்தது உண்மையானா, சிலுவையின் வெற்றியில ஆண்டவர் வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு பங்காக கொடுக்குவதற்காக தான் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். வரப்போகிற வருஷம் கொள்ளை கொள்ளையான பங்கு இருக்கு. அந்த ஒரு வாரம் என்னை அறியாமலே ஜெபம் பண்ணிடு, ஆண்டவரே எனக்கு ஜனங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால செய்ய முடியல. ஆண்டவரே, வர வருஷம், இனி வரப்போகிற நாட்கள் ஏழைகளுக்கு ஏராளமாய் கொடுக்க வேண்டும், என் ஜனங்களுக்கு நான் ஏராளமாய் கொடுக்க வேண்டும், மிஷினரிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் ஏராளமாய் கொடுக்க வேண்டும், ஊழியங்களுக்கு ஏராளமாய் கொடுக்க வேண்டும், நீ ஏராளமாய் என்னை நீ ஆசீர்வதிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றவங்க, உங்களை ஆண்டவர் அப்படி ஏராளமாய் ஆசீர்வதிக்க பெற்ற அந்த பங்கை கொடுப்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லி எழுந்திருச்சு நில்லுங்க.
நீ எவ்வளவு பாடுபட்டன்றது கர்த்தருக்கு தெரியும். நீ எவ்வளவு இழந்து வந்திருக்கிறன்னு தெரியும். நீ எவ்வளவு நஷ்டப்பட்டன்னு தெரியும். ஆக்சிடென்ட் வந்து கொண்டே இருந்தது, பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது, போராட்டங்கள் வந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தாவீதின் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று இருந்ததோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தது. உண்மையானால் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், உனக்கு நான் ஏராளம் கொடுக்க போகிறேன், உன்னை நான் ஏராளமாய் ஆசீர்வதிக்க போகிறேன், நீ ஏராளமான பங்கை பெற்றுக் கொள்ளுவாய், நீ இழந்ததை ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லலாம். அச்சனை கத்தனை அதை திருப்பிக் கொள்ள போகிறேன். பிசாசை நீ வெட்கப்பட்டு போவாய், ஏரோதை நீ வெட்கப்பட்டு போவாய், அந்நிய சக்திகள் வெட்கப்பட்டு போகும். ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை உண்மையில் வருகிறது. அவருடைய அதிசயங்களை காணும்படி மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி எகிப்திலே புறப்பட்ட அந்த நாளிலே நடந்தது போலவே அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த அதிசயங்களை உன்னை நடத்த போகிறார். ஓ ஷல்ல தர பலப தூர பலப தீர பலப தூரப ஒரு மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.